மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒண்ணுமே போறதுக்கு இல்ல, நாங்க என்ன பண்றது, எங்க கடையும் இல்ல, ஒரு படம் பாக்குறதுக்கும் ஒண்ணும் விசேஷமாவும் இல்ல. இங்க யாரும் ஒழுங்கா கமெண்ட்டும் பண்ணல, ஏதோ அது பண்ணுங்க இது பண்ணுங்க. மக்கள் வந்து மக்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நாங்கள் வந்து திருப்பி வந்து கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோங்களை, நாங்கள் அதுக்காண்டி வேலைகள்லையும் கண்டிப்பாக ஈடுபட்டு இருக்கோம். ஏதாவது புதுசு புதுசாக கண்டென்ட் கொடுக்கணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பண்ணலாம், ஏதாவது வீடியோ போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேடிட்டு இருந்த டைம்ல தான் வந்துச்சு ஒரு படம், அதுதான் உங்கள் ஜெகமே தந்திரம் அப்படின்ற படம். ஸோ அந்த படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை வந்து நான் மண்மணியும் பார்த்தோம். பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அந்த படத்தை பற்றி ரிவ்யூ போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த நம்ம ஆக்சுவலாக நம்ம கான்செப்ட் படி ரிவ்யூன்றது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தேட்டரில் போய் 120 ரூபா கொடுத்து பார்த்து அப்போது வந்து போட்டோம்னா அது ரிவ்யூன்னு சொல்லலாம். நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துருவீங்க. ஸோ அந்த படத்தை ரிவ்யூன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த படத்தை பற்றி ஒரு டாக்ன்ற மாதிரி நான் சொல்கிறேன். படத்தில் எது நல்லா இருக்குன்றதையும் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். படத்தில் இன்னும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை சொல்கிறோம். ஸோ கம்மிங் பேக், ஜெகமே தந்திரம். ஓகே, ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற படத்தை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படிங்கன்னா தனுஷ் தான், சீரியஸாக தனுஷ் தான் மெயினாக வந்து ஹீரோ அப்படிங்கிற வேர்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு சீரியஸாகவே. கண்டிப்பாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு சீரியஸாக. எப்போ கர்ணந்தியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, இதே மாதிரி இந்த படத்துலையும் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து படத்துக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாப்புல, அந்த டொங்காஸ் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆமாம் ஆமாம், அந்த விஷயம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணோம் அப்படின்னு அந்த சீன் வந்து படத்தோட மிடில் வருது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் அவர் அந்த கேரக்டரோட ஃப்ளோ வந்து டே ஒன்ல இருந்தே இருந்திருக்கு. அப்போ வந்து அவர் எவ்வளோ தூரம் வந்து அந்த கேரக்டர் உள்வாங்கிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ தனுஷ் வந்து சொல்லி ஆகணும், ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் இப்போ வந்து பயங்கரமான ஸ்கிரிப்ட் செலெக்ஷனு. ஏன்னா எல்லா படத்துலேயும் ஒரு சோசியல் மெசேஜ், அதாவது வந்து ஒரு எல்லா மக்களுக்கும் புரியற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய ஸ்கிரிப்டில் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாமே நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லணும், நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்றதும் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சூப்பர் விஷயத்த பேசியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஐடியாலஜி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப வந்து படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேங்ஸ்டர் மூவி அப்படின்ட்டு இது வந்து நிறைய பேருக்கு எப்படி சொல்றது, ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குற படமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதே மாதிரி நீங்க எதுவுமே எதிர்பார்க்காம போனீங்கன்னா டிஃப்ரெண்டாக ஒரு கான்செப்ட் கொடுக்குற சான்ஸ் இருக்கு. நீங்க எதிர்பார்த்து போய் ஏமாறுறதுக்கும் சான்ஸ் அதிகம். ஏன்னா நான் வந்து இந்த படத்தை வந்து துளி அளவு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் பார்த்து ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை அனுபவங்கள் இருக்கு. அவர் ஒரு நல்ல டைரக்டர், பட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போறோமோ அதை வந்து அவர் கொடுக்க மாட்டார். அவருக்கு ஜஸ்ட் வேற மாதிரி கொடுத்தனால நமக்கு அந்த டைம்ல சம்டைம்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது. பட் அவரோட ஸ்டோரி வைஸ் அவரோட ரைட்டிங் எல்லாமே வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஜெனரில் டிஃப்ரெண்டாக இருக்கும். நம்ம கேரக்டரைசேஷன் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து அவர் படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து ஜெகமே தந்திரம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா படத்தில் வந்து வேறு சம்பவம் இருக்கும்ன்றது வந்து ஆணித்தரமாக நான் வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதனால் எனக்கு வந்து பெரிய ஏமாற்றம் இல்லை இந்த படத்தில். அவங்க பேசுனதுலாம் நிறைய பிடிச்சிருந்துச்சி படத்தில். ஸோ படத்தில் முக்கியமாக சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் வந்து படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் செட் ஆயிருக்கு, ஆனால் பிஜிஎம் போட்டு தெரிக்கிற அளவுக்கு நம்ம தியேட்டரில் பார்க்குற ஒருவேளை நம்ம தியேட்டரில் இந்த ஆக்சுவலாக இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேணும், இந்த படம் வந்து ஓடிடி மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு, தியேட்டர் மெட்டீரியல் மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க பண்ண கட்டு எல்லாமே வந்து ஒரு ஓடிடியில் வந்து ஒரு படம் பார்க்குறதுக்கான இது மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறதுக்கான திங் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி வச்சுருந்துருக்கலாமோன்றதான் எனக்கு தோணுச்சு. அண்டு பாட்டுக்கு வந்து நிறைய படத்துல பண்ணியிருக்காங்க, ஆனா படத்துல பாட்டு படம் பாக்குறவங்களும் இருப்பீங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா வந்து இந்த படம் செட் ஆகாது, ஏன்னா பாட்டு வந்து இல்ல. ஈவன்தோ நம்ம வந்து கமர்ஷியல் பிலிம்ன்றப்ப சாங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து சாதாரணம் தான் மக்கள். ஸோ சாங்ஸே இல்லாம வந்து படம் வந்து ஒரு 2.5 hours 2 hours 38 minutes கிட்ட டிராவல் ஆகுறன்றப்போ வந்து நமக்கு அங்கங்க கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கூட டிராவல் ஆகி தான் போயிட்டு இருக்கோம் படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து படம் ஃபுல்லுமே நார்மல் தான், பட்
இன்பிட்வீன் த மெசேஜ் அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. அண்டு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் பேசுகிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம தனுஷும் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால இதை வந்து அவருக்கு வந்து நிறைய வேற லெவல் க்ரோத்துலேயும் நிறைய வாய்ப்பு இருக்குன்றது தான் முக்கியமான விஷயம். வேற படத்துல வந்து விஷுவல்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து சில சில ஷார்ட்ஸ் வந்து கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் வந்து நிறைய நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த இந்த சாங் தேய்பிரின்ற சாங்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த அந்த அதோட விஜுவலைசேஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நம்மள அந்த இடத்துக்கு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ளைட் சவுண்டு அந்த ஒரு அது தமிழ் ஈழ பிரச்சனைகள்லாம் பற்றி பேசுகிறாங்க பயங்கரமாக. அதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து நான் கன்னத்தில் முத்தமிட்டலில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து வேறு எந்த படங்களில் பார்த்துருக்கலாம், மேபி நிறைய படங்களும் வந்துருந்துருக்கலாம், நாங்கள் மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஒருவேளை. எனக்கு அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயம் பேசப்படணுன்றது வந்து கண்டிப்பாக உண்மை. அது வந்து அதை வந்து திருப்பி ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய விதத்தில் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து அந்த இதை பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு நாலு பேர் பார்ப்பாங்கன்றப்போ அவங்க அவங்க நாலேஜ் வந்து தெரியும். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கள். நம்ம ஒரு ஒரு குடிமகனாக இருந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து ஹீரோயின் ஹீரோயின் வந்து மிச்ச படம் மாதிரி மிச்ச படம்னு சொல்லக்கூடாது. இப்போ லேட்டஸ்டாக வர படம் மாதிரி சும்மா வந்து இருக்காம ஒரு வேலிடான ரோல் இருக்கு. நல்ல கேரக்டர் வந்து பிளேஸ் பண்ணி அவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அதெல்லாம் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். பட் ஹீரோயின் இல்லாம எல்லா கேரக்டருமே வாராங்க. அவங்களோட ஒரு பிளேஸ் இல்லை ஐடென்டிக்கின்னு அவ்வளோ தூரம் ஷேர் பண்ணல. அண்டு சொல்லப்போனால் ஜோஜு அவர்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர். அதாவது அவர் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், சீரியஸாக ஒரு ஒரு உண்மையான கேரக்டரை வந்து தழுவி இவருக்கு வந்து வச்சுருக்காங்க. அது பேக்ரவுண்டில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது நாளுக்கு நல்லாவே தெரியுது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர். பட் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரெசன்ஸ் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. அது அவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அந்த மாதிரி. அவருக்கு மட்டும் இல்லாம கலையரசன் எல்லாருக்குமே கலையரசன் இருக்கிறாரு. அவரும் நிறைய விஷயங்கள் பேசுறாரு படத்துல இத்தனைக்கும். கர்ணன் படத்துல வந்து லால் நடிச்சிருப்பாரு அந்த ஏமாத்தா அந்த கேரக்டர் மாதிரி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. ஆனா நிக்கல. அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஒரு சங்கடமான விஷயமா கட் பண்ணி ஓடிடினால இப்படி பண்ணிருக்கலாம் என்ன நமக்கு தெரியல. அப்படி இருந்தாலுமே ஸ்கிரீன் பிரசன்ஸ்ங்கிறது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் படத்தில் டைலாக்ஸ்லாம் வெரி பவர்ஃபுல். பயங்கரமாக ஒரு இன்டர்மிஷனில் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஒரு ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு விஷயம் நடக்கும். அப்போது அவர் ஜோஜு ஒரு லைன் சொல்லுவார். ஒரு பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்குலாம் அதை கேட்டுட்டு வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு சீன் இருக்கும் சோஃபா கண்டில் வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க அப்போன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப லைக் சினிமேட்டிக்காக இருந்தாலும் கூட ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான டைலாக்ஸ் தான் படத்தில் வந்து. இன்னமும் மக்கள் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க இருக்காங்க. அண்டு இப்படி தான் இருந்திருக்கோன்றத மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு இதுதான் நம்மளோட பிரச்சனை அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு பின் எடுத்து லைட் அப்படி ஒரு குத்து குத்து நான் இருக்கும் சுருக் அப்படின்ற ஒரு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. சீரியஸாக டைலாக்ஸ்லாம் வெரி பவர்ஃபுல். பாலிடிக்ஸ் பற்றி வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் பற்றி போகிற போக்கில் அடிச்சு விடுறாரு. ஒரு ஒரு சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீயும் அவனும் பங்காளி தானே எல்லாம் தெரியும் எங்களுக்கு அப்படின்றவாரு. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சு எனக்கு கிளைமேக்ஸில் வந்து ஒரு மாதிரி நெகிழ்வான தருணங்கள் வந்து படத்தில் இருந்துச்சு. அவருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே. எனக்கு வந்து ரொம்ப ஒரு கடைசி வந்து ஹியூமனிட்டின்ற விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது அந்த அது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம். அப்படி அப்படின்ற மாதிரி கூட்டு போவாருன்னு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படங்கும் போது ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கும், இல்லை ஒரு பெரிய டேன் இருக்கும் படத்தில் அந்த மாதிரி ஒரு சீன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க சிம்பத்தியை கொடுத்து சிம்பத்தி ரொம்ப ஒரு பயங்கரமான சிம்பத்தி. எனக்கு வந்து அது ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில். அவ்வளோதான்.
பட் அது எல்லாருக்குமே ஆகுமான்றது தெரில. ரொம்ப படத்தை சில பேருக்கு வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க, ஒரு கேங்ஸ்டர் மூவின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா படத்துல ஃபைட்ஸ் வந்து இருக்கு, கன் ஃபைட்ஸ் இருக்கு, ஃபைட்லயே போற படம் கிடையாது. ரொம்பலாம் ஒன்றும் பயங்கரமான ஃபைட் பேட்டையில் இருந்த அளவு கூட ஃபைட் கிடையாது கிடையாது. பயங்கரமான ஃபைட்டு அச்சு தம்சம் பண்ணி நொறுக்கிற அளவுக்கு ஃபைட்டும் கிடையாது. எல்லாமே கன் ஃபைட்ஸ் தான் நிறைய இருக்கு. கிளைமேக்ஸ்லேயும் அந்த ஒன்று சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு நம்ம டிவியில் சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறதுனால அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இல்லைன்றது தான் தெரிஞ்சு. பட் மேபி பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா இன்னும் எஃபெக்டாக இருந்திருக்குமா என்னன்னா, பட் கிளைமேக்ஸில் அவர் வேஸ்ட் ஈஸ்லாம் கட்டிட்டு தான் வருவார். ஆனால் ஒரு மாதிரி தெரியல. பட் இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் வந்து விஷயங்களை ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஜெகமே தந்திரம் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஆணித்தனமாக அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வீக்கெண்ட் வருது, நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறதுக்கான படம் தான். பட் ஈவன் தோ ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அதுவும் அந்த மாதிரி எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி பிளட் தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்பலாம் ரொம்ப கேங்ஸ்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பார்க்க முடியாது. வேண்டாம், பார்க்கலாம். பட் ஒரு ஒரு டீசெண்டான ஒரு படம் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு சோசியல் மெசேஜுக்காகன்னு கூட எடுத்துக்கிட்டு கூட பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சொல்லுங்கள், இவ்வளோ நாள் வீடியோ போட அதுக்கு ஒரு சாரி. ஆமாம், சாரி. அந்த கண்டிப்பாக நாங்கள் வந்து பேக் டு கண்டிப்பாக வந்து போட ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறதே வந்து ஏதோ ஒரு நல்ல இதனால பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் சார் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக. நாங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியாக வீடியோ போடுறோம், கண்டிப்பாக முழு வயசில் இறங்குவோம். ஸோ அங்கே சொல்கிறீங்க இருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹேங் அவுட் வித் கிரிக்கெட்ஸ். தேங்க்ஸ்.